இன்று குவைத்தில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக முஸ்லிம்களின் சார்பாக தஞ்சை ரெஸ்டாரண்டில் நடைபெற்றதில் பல்வேறு சகோதரர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். பிரெஞ்சு நாட்டில் ஒரு வார இதழ் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கேலி சித்திரம் வெளியிட்ட கயவனை இங்கு நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கிறோம். மனித உணர்வுகளை சீண்டி பார்க்கக்கூடிய மனித மிருகங்களை, அந்த மனித மிருகங்கள் அமெரிக்கா என்ற கலிபோர்னியா என்ற காட்டுக்குள் வாழக்கூடிய அந்த காட்டு மிராண்டுகளை நாங்கள் வன்மையாக இன்றைய தினம் கண்டிப்பு பேசிய படம் எடுத்த டோரி ஜான் அவர்களுக்கும் அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர்களுக்கும் இந்த கண்டன கூட்டத்தில் முழுமையான கண்டனம் தெரியும். இதுபோல் இன்னொரு நிகழ்வு நடந்தால் அமெரிக்கா என்ற ஒரு நாடு இது இந்த உலக வரலாற்றில் உலக மேப்பில் இல்லாத அளவுக்கு நடக்கும் என்பதை இந்த கண்டன கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷாஅல்லாஹ் இதுக்கு மேலும் அமெரிக்காவின் ஒரு அமெரிக்காவின் அடாவடித்தனம் தொடர்ந்து நடைபெற்றால் அமெரிக்காவின் அழிவை தேடிக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தெளிவுபடுத்தி கொண்டு கொள்கிறோம். இனியும் இதை வந்து திருத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் சாம் பாசிலி என்ற யூதன் எங்களது உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவதூறாகவும் மோசமாகவும் சித்தரித்து எடுத்த திரைப்படத்தை கண்டித்து இந்த கண்டன கூட்டம் குவைத்வால் தமிழ் முஸ்லிம்களின் சார்பாக நடத்தப்பட்டுள்ளது. இதில் குவைத் இந்தியா ஃபெட்டர்னிட்டி ஃபாரம் சார்பாக நாங்களும் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்கிறோம். அல்லாஹ் அக்பர். அமெரிக்க அரசிற்கு குவைத்வால் இஸ்லாமிய தமிழர்களின் சார்பாக எங்களது கண்டனத்தை பதிவு செய்கின்றோம். அமெரிக்காவை பற்றி இழிவாக எப்பொழுதும் இந்திய இஸ்லாமியர்கள் பேசுவதில்லை, ஏன் உலக இஸ்லாமியர்கள் கூட பேசுவதில்லை, நட்புறவையே விரும்புகின்றார்கள். அப்படி இருக்க பன்றிகரித்தின்ற காரணத்தால் உங்களது போக்கை ஏன் இப்படி எங்கள் மீது கக்குகிறீர்கள்? இது உங்களையே சாரும். புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், வெற்றி அடைவீர். இல்லை என்றால் வீழ்ச்சி அடைவீர். அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக முஸ்லிம்களின் இதய கண்மணியான முகமது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி படம் எடுத்த அமெரிக்க நாய்களை இந்த குவைத் இஸ்லாமிய தமிழ் சங்கம் அனைத்து கூட்டமைப்பும் சேர்ந்து கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இனி ஒரு முறை நபிகள் நாயகத்தை பற்றியோ இஸ்லாத்தை பற்றியோ அமெரிக்க மற்றும் யூத நாய்கள் என்று ஒரு கேவலப்படுத்தினாலும் இந்திய முஸ்லீம்கள் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களும் வெகுண்டெழுந்து இந்த அமெரிக்க ஏகாதிபத்திய அரசை வெட்டி வீழ்த்தி விடுவோம் என்று உறுதிமொழி கொள்கிறோம். மதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் உத்தம தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உரசி பார்த்து அவர்களை நாங்கள் கேவலப்படுத்தி விடலாம் என்று நினைக்கக்கூடிய அயோக்கிய யூத பயங்கரவாத சியோனிச குரூப்பை நிச்சயமாக இந்த கூட்டத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களுக்கு மட்டும் தலைவர் அல்ல, அவர் உலகத்துக்கே தலைவர் என்ற அந்த ஒப்பற்ற கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் இஸ்லாமியர்கள். ஒரு காலமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயலுக்கும் அவருடைய நிலைகளுக்கும் அவர்களுடைய பண்புக்கும் அவருடைய மகத்துவத்துக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய கூட்டம் எவன் இந்த உலகத்தில் உருவானாலும் நிச்சயமாக அவன் ஆதாரம் இல்லாமல் போவான் என்பதற்கு மற்ற எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். எந்த அளவுக்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை ஷேக் முஃப்தி தலைமை முஃப்தி சவுதியுடைய தலைமை முஃப்தி சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு இவர்களுக்கு எதிராக உலகமே பயங்கரமாக சட்டத்தை இயற்றி இவர்கள் மீது பயங்கரமாக அனைத்து நாடும் சட்டத்தை இயற்ற வேண்டுமில்லாமல் இவர்களை தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று தலைமை முஃப்தி சவுதியை சேர்ந்தவர் சொன்ன அதே கருத்தை நானும் இந்த இடத்திலே வலியுறுத்தி அத்துணை நாடுகளும் இந்த கூட்டத்துக்கு எதிராக நிச்சயமாக சட்டத்தை இயற்றி இவர்கள் மேல் பயங்கரமான வன் தடுப்பு சட்டத்தின் கீழ் தள்ளி இவர்களுடைய
கண்டிஷனுக்கு நேர்மாற்றாக அவருடைய உயிரை எடுப்பதற்கு கூட தயங்கக்கூடாது என்பதை நாங்கள் நிச்சயமாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் எடுத்து சொல்ல விரும்புகிறோம். அல்லாஹ்வின் அருளால் இந்த காரியத்தை நிறைவேற்றி தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்பதை நாங்கள் சொல்கிறோம். இந்த காரியம் இன்றைக்கு நடந்த குவைத்திலே மிக சிறந்த ஒரு கூட்டமாக இஸ்லாமிய மக்கள் அத்துணை இயக்க சகோதரர்கள் ஒன்றிணைந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது களங்கு விளைவிக்கக்கூடிய கூட்டம் தமிழகத்தில் மட்டும் நாங்கள் ஒன்று சேர மாட்டோம், வளைகுடாவில் இருக்கக்கூடிய இந்த குவைத்திலும் கூட நாங்கள் ஒன்று சேருவோம் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறோம். அல்லாஹ்வின் அருளால் இந்த குவைத்தினுடைய இந்த மண்ணிலே அத்துணை இயக்கங்களும் சேர்ந்து இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய கண்டன கூட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். நிச்சயமாக இந்த கண்டனத்தை இதன் மூலம் நாங்கள் பதிவு செய்கிறோம் என்பதை இஸ்லாமிய மக்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ் மக்கள் அத்துணை பேர்களுமே இந்த குவைத்தை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை முஸ்லீம்களும் அத்துணை சகோதரர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது களங்கம் விளைவித்த இந்த காரியத்தை கண்டனம் தெரிவிக்க வேண்டும். இதற்கு எந்த விதமான யோசனையும் செய்யாமல் அவர்கள் முன்வர வேண்டும் என்பதையும் நிச்சயமாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் இதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர்.